ஒரு பெரிய காடு, பெருவன காடு. அந்த காட்டில் ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி சிட்டுக்குருவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்லாத சிட்டுக்குருவி. அதாவது மரபு விஷயங்கள், மரபு வழி, இதுதான் ப்ராக்டிஸ் அப்படின்னா அது அந்த சிட்டுக்குருவி ஒத்துக்காது, ஏற்றுக்காது, செய்யாது. இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற ஒரு சிட்டுக்குருவி. காலம், கோடைக்காலம் போய் குளிர்காலம் வந்துருச்சு. பறவைகள் எல்லாம் வந்து வெப்ப நிலையங்கள், வெப்ப இடங்களை தேடி மைக்ரேஷன் பறந்து போகணும். இந்த சிட்டுக்குருவி மட்டும் பறக்க மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வீண் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலையே இருந்துருச்சு. அந்த சிட்டுக்குருவியோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், மித்ருக்கள் எல்லாரும் போயிட்டாங்க, பறந்து தென் திசையை நோக்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த சிட்டுக்குருவி போகலை. டான்ஸ் ஆடுது, இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. குளிர்காலம் மெதுவாக நெருங்கி வந்து இலைகள் மரங்கள் எல்லாத்துலேயும் பனி படர்ந்துடுது. குளிர் வாட்டி எடுக்குது. இரவில் இந்த சிட்டுக்குருவியால் மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. சரி, இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தோம்னா நாம் இறந்து போயிடுவோம், அதனால நாமளும் தென் திசையை நோக்கி போகலான்னு சொல்லி ரெக்கை விரித்து இது பறக்க முயற்சி பண்ணுது. ஆனால் அந்த குளிரில் ரெக்கையை விரிக்கவும் முடியல, பறக்கவும் முடியலை. வாட காத்து, ஊத காத்து என்ன பண்ணுது, மரத்தில் நடுங்கிட்டே உட்கார்ந்துருந்த சிட்டுக்குருவியை ஒரு விவசாயியோட வீட்டு வாசலில் தள்ளி விட்டுடுது. ஐயோ, அடுத்து என்ன நடக்குமோ, நாம் கதி என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போன ஒரு பசுமாடு அந்த சிட்டுக்குருவி இருக்கிறது தெரியாமல் அது மேலே சாணம் போட்டுடுது. அந்த சாணியோட சூடு கதகதப்பில் இந்த சிட்டுக்குருவி வந்து இருக்குது. சத்தம் போடாமல், ஆஹா, இந்த குளிர்லேருந்து நமக்கு விடுதலைப்பா, என்ன இதமாக இருக்குது, சாணம்தான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குளிர்லேருந்து இப்போ நமக்கு ரிலீஃப் அப்படின்னு அந்த குளிர் அதுக்கு போனதும், உடம்பு வந்து கம்ஃபர்டபுள் ஆனதும் வாய் விட்டு கிச் 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 கிச்சுன்னு சத்தம் போடுது. என்னடா இந்த இடத்துல சத்தம் வருதேன்னு ஒரு பூனை வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த வராட்டி வந்து காஞ்சிடுது. இந்த வராட்டியை எடுத்துட்டு பார்த்தா சிட்டுக்குருவி, விடுமா பூனை, லவக். கதை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சின்ன கதையாக இருக்கே, இதில் என்ன மாரல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம மேலே சாணி போடுறவன் நம்ம எதிரியாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளை சாணியிலேருந்து காப்பாற்றுறவன் நம்ம நண்பனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக ஒரு சாணி கிடச்சிருச்சு. சாணினா ஏதோ ஒரு இடம் கதகதப்பாக நிம்மதியாக நம்ம உடல் பிரச்சனை இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியுதுன்னா அதை சைலண்ட்டாக அனுபவிக்கணும். தேவையில்லாமல் சத்தம் போட்டு ஊரை கூட்டக்கூடாது, நமக்கு ஆபத்தை வர வச்சுக்க கூடாது. இதுதான் இந்த கதையில் இருக்கிற மாரல். என்னது சாணி அடிக்கிறது அப்படின்னா, அந்த மாடு தெரியாமல் சிட்டுக்குருவி மேலே சாணியை போட்டுடுச்சு. சாணி அப்படிங்கிறது ஒரு அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளை அவமானப்படுத்துறது, இல்லை நம்மளை வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யறது நம்ம எதிரியாக தான் இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணால் நடக்கலாம், யார் வேணால் செய்யலாம். ஸோ எங்கேயோ எப்போவோ யாரோ நமக்கு பண்ணினதை வந்து, இல்லை தற்சமயம் நடந்ததை கூட அந்த இடத்துல நம்ம எதிரி இருந்த மாதிரி இருந்ததுனால அவங்க தான் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, அவன்தான் என்னை காத்திருந்து பழி வாங்கிட்டான் அப்படின்னு தேவையில்லாமல் நாம் ஒரு வஞ்சம், ஒரு வன்மத்தை வளர்த்துக்க வேண்டாம். சரி, ஒரு டைட் சிச்சுவேஷனில் நாம் இருக்கோம். அந்த டைட் சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது நண்பனாகத்தான் இருக்கணும்னு கட்டாயமும் இல்லை. நண்பர்களுக்கு வந்து என்ன வேலையோ என்ன பிரச்சனையோ அவங்க அந்த இடத்துல இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அந்த டைட் சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை ஒருத்தங்க வந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள நாம் நண்பன் ஆக்கிக்கலாம். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்களாக இருந்தாலும் நமக்காக அவங்க வந்து ஒரு உதவி செஞ்சுருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்காக. இந்த காலத்தில் யாருங்க நமக்காக இறங்கி வந்து வேலை எல்லாம் பார்க்குறா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளை காப்பாற்றுறவங்கள, இல்லை அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு தீர்வு கொடுக்குறவங்கள நம்ம நண்பனாக ஆக்கிக்கலாம். அடுத்தது, நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம்னா ஒரு நமக்கு ரொம்ப சாதகமான
ரொம்ப பிடித்தமான சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கோம்னா அதுக்காக தலகால் புரியாமல் ஆடக்கூடாது. ஏன்னா ஆபத்து எப்படி வேணாலும் வரலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாம், அந்த சந்தோஷம் நிலைக்காமல் போயிடலாம். ஆக எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை அது போக்கலை விட்டு நாம் வாழ கற்றுக்கணும், அதுதான் மேட்டர். இன்னைக்கு இந்த சிட்டுக்குருவி கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.